the Samayal Sadam, Toy Perikalum Pramadam, and the Kaurava Prasadam, Iduayanak to Podum. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு, கடலை மாவு வச்சு வெஜிடபிள்லாம் சேர்த்து எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்குறோம், ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து நம்மளோட ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ் எல்லாருக்குமே நம்ம வந்து அதை ஷேர் பண்ணலாம். அதுபோல் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கோதுமை மாவு வச்சுட்டு நம்ம சப்பாத்தி தான் ரெடி பண்ண முடியும், ஆலப்பரத்தை தான் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரியும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது எவ்வளோ ஹெல்த்தி அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே க்ரிஸ்பியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதில் நம்ம வந்து அந்த ஜாஸ் விட்டுட்டு நம்ம டொமேட்டோ ஜாஸ் சேர்த்து நம்ம அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாண்ட்விட்சை நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ட ஒரு இது நமக்கு அதில் கிடைக்கும். வாங்க, இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு போய் பார்ப்போம். ஆயில் தாளிச்சிடலாம். ஆயில் ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை. காய் தாளிக்கும் போது ரெண்டு ஸ்பூன் விட்டால் போதும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கடுகு தேவைப்படாது, ஏன்னா வாயில் அப்புறம் நமக்கு தட்டு போடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இஞ்சி பார்த்தீங்கன்னா திருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக இருந்தால் கூட போடலாம். பூண்டு தேவையில்லை, இஞ்சி மட்டும் சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பீன்ஸ் இருக்கும், கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம நூடுல்ஸ்க்குலாம் வைக்கவும் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு வதக்கிடலாம். 2 கேரட் வந்து நல்லா பொடியாக சீவி வச்சுருக்கேன். காய் துருவோம் இல்லையா, அதில் சீவி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு லேசாக இதை கலரி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு நம்ம இப்போது உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம லேசாக தயந்து வச்சு விட்டு வேக வச்சுட்டோம் அப்படின்னா வெந்துடும். பாருங்கள், நான் வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்து லேசாக முதல்ல கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறமா லேசாக தண்ணி தொளிச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு போட்டு நான் லேசாக கலரி விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த மாதிரி கையில் தெளித்து விடுங்க, போதும். ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தெளித்து விட்டுட்டு லேசாக அப்படியே கலரி கொடுத்துருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லாவே வெந்துடும். பாருங்க, காய் வந்து நல்லா நமக்கு வெந்துட்டு அந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் வந்தோன்னு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து காய் திருவுறதில் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வந்து நம்ம புழிஞ்சிடணும். தண்ணிக்குள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் சத்து வந்து நமக்கு கொஞ்சம் குறையும். வேக வைக்கும் போதே நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா இது கிறிஸ்பி கிடைக்காது. இது பாருங்கள், நல்லா வந்து பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்கள். நல்லா நைஸாக நம்ம திருவி எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் புழிஞ்சு அதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் புழிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு, பெரிய கிழங்காக இருந்தால் 2 கிழங்கு எடுத்துக்கோங்க, சின்னமாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த கிழங்கு வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். இந்த கடலை மாவுக்காகத்தான் நம்ம வந்து இஞ்சி துருவி சேர்த்துருக்கோம். அந்த செரிமானத்துக்காக இஞ்சி துருவி சேர்த்துருக்கோம். அதோட பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து நம்ம சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட கொத்தமல்லி நல்லா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ போட்டிருக்க உருளைக்கிழங்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் முதல்ல ஒன்றா சேர்த்து கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி, அதையும் இது கூட சேர்த்துட்டு லேசாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், அது எவ்வளோ அழகாக பூ பூவாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த உருளைக்கிழங்கு போட்டது ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிடும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ அந்த நம்ம மசாலா வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்குவோம். எல்லா மசாலாவையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். காயில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து வச்சுருக்கோம். இப்போது மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம்.
இப்போ இதை ஒன்றா சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு மாவோட சேர்த்து புரட்டி விட்ருங்க. லேசாக சூடாக இருக்கும் போதே நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாவு கடலை மாவோட அந்த மசாலா வந்து ரொம்பவே சூப்பராக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இதில் லேசாக தண்ணி தொளிச்சிக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு இப்போ தான் இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் தண்ணியாக நமக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம இதில் பிசைஞ்சிருவோம். பாருங்கள் இது போல் பிசைஞ்சிருக்கேன். இது எப்படி இருக்குது மாவு அப்படின்னா போண்டாவுக்கெல்லாம் மாவு பிசைவும் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே பாத்திரத்தில் போட்டு ரெடி பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு உப்பு தேவையான உப்பு உப்பு வந்து இதில் இருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவுக்கு சேர்த்துருக்கோம், காய்க்கு சேர்த்துருக்கோம், உப்பு பத்தலை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மட்டமான பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா தோசைக்கல்லில் கூட நீங்கள் செய்யலாம். நான் இப்போ அந்த மட்டமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அடுப்பு வந்து ரொம்பவும் காயணும்னு இல்லை, ஓரளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக சூடான உடனே நம்ம அப்படியே பிசைஞ்சு வச்சுருக்க மாவு சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துட்டு லேசாக அதில் வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண போகிறோம். இது ஸ்நாக்ஸுக்குன்னு இல்லை, காலை டிஃபனுக்குன்னு இல்லை, நைட்டு சாப்பாட்டுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம். ஒரே ஈவனாக இது போல் ஒரே ஈவனாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கலரே நமக்கு மாறிடுச்சு. ரொம்ப ஸ்மெல்லில் பார்த்தீங்கன்னா நல்ல வாசத்தோடு இருக்குது. கட்டர் இருந்துச்சுன்னா சரி, இல்லைன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு கரண்டி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 4 பீஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள் இது போல் நம்ம ஒன்றொன்னையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் பின்னாடி வந்து நல்லாவே வெந்துருச்சு. அப்படியே ஒவ்வொரு பீஸையும் நம்ம திருப்பி எடுத்துக்குவோம். எல்லா பீஸையும் திருப்பி விட்டு மறுபடி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருவோம். ஒரு நிமிஷம் மூடி மூடிட்டு எடுத்துட்டு லேசாக அந்த இடவெளியிலலாம் ஆயில் போட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். திரும்பவும் மூடி வச்சுருவோம் 1 நிமிஷம். அவ்வளோதான், ரொம்ப வாசமாக நமக்கு அது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியோடு இருக்கும் அது. இப்போ நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் அந்த பக்கமும் நல்லாவே நமக்கு வெந்துருச்சு. பாருங்கள் இது போல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. 2 பக்கமுமே நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது போல் டொமேட்டோ சாஸ் நம்ம வந்து அந்த இதில் சேர்த்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சு பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, உடனே செஞ்சது எல்லாமே உடனே காலியாயிரும். காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை எடுத்து ஈஸியாக சாப்பிடுவாங்க. இது மேலே இப்போ இதை எடுத்துட்டு நம்ம இது மேலே அப்படியே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு இதை நீல சைஸாக அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப சுவையான டேஸ்டான சாண்ட்விட்ச் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாங்க. சாண்ட்விட்ச்னு தான் இதை சொல்லணும், ஏன்னா அந்தளவுக்கு இது டேஸ்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.